லெவன்த் டுவெல்த்ல சயின்ஸ் எடுத்துட்டு சிஏ படிக்க வரலாமா சார்? எங்களால அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா சார்? இந்த சிஏ கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைக்கி, நீங்க சயின்ஸ் குரூப்ல இருந்து வரீங்க, காமர்ஸ் குரூப்ல இருந்து வர்றீங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. முதல் விஷயம் என்ன, ஒரு சின்ன பயம் உங்களுக்கு இருக்கும், சார் நான் சயின்ஸ் குரூப்ல இருந்து வரேன், என்னால அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா சார்னு பயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், லா ஹேண்டில் பண்ணணும், எக்கனாமிக்ஸ் ஹேண்டில் பண்ணணும், கரெக்டா இல்லையா? மூணு சப்ஜெக்ட் வருது இல்ல, வேற அக்கௌண்ட்ஸ் மட்டும் கிடையாது இல்ல. உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னு நினைக்க, சயின்ஸ் குரூப்ல இருந்து வந்த பர்சன் தான் வந்து நிறைய பேர் சிஏ பண்ணிருந்திருக்காங்க. இப்பதான் காமர்ஸ் வந்து, இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த கொஞ்சம் அவேர்னஸ் வந்து காமர்ஸ் குரூப்புக்கு ஒரு மதிப்பு வந்து கூட ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா காமர்ஸ்க்கு மதிப்பே கிடையாது, ஆனா இப்பதான் காமர்ஸ் மதிப்பு கூட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அப்பனா பழைய இதுல சிஆனவங்களும் எப்படி ஆயிருப்பாங்க, அவங்க அந்த சயின்ஸ் குரூப் மூலியமா தான் வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம், அதெல்லாம் அழகாட்டு உங்களால மேனேஜ் பண்ண முடியும். நான் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து மேக்ஸ் எடுக்கல சார், என்னால சிஏல மேக்ஸ் மேனேஜ் பண்ண முடியுமா சார்? ஆர் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இதனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா சார்? இது மிக அருமையான கேள்வி. அதாவது வந்து லெவன்த்ல வந்து மேக்ஸ் வந்து நான் எடுக்கல சார், என்னால வந்து மேக்ஸ் வந்து கோப்ப பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. சிஏ ஆக முடியுமான்ற டவுட் வரைக்கும் போயிடுறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. இப்ப சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் தான், குவான்டிடியூட் ஆட்டிடியூட், அதுல மட்டும் தான் நம்ம மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றது எதுவுமே என்னது, எப்போ இந்த சிஏ நீங்க காமர்ஸ்ல படிச்ச அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம இங்க வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணோம், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான எஃபர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். பண்ண முடியாதுன்னு கேட்டால் ஈஸியா பண்ணலாம், ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு உட்காந்து அன்னைக்கும் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அன்னன்னைக்கே நீங்க போட்டுட்டு கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நீங்க லெவன்த் டுவெல்த்ல எடுத்த குரூப்புக்கு, நான் போன கேள்வியில் சொன்ன மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு சிஏ பண்ணலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இதுவும் இருக்குது. இந்த நீங்கள் லெவன்த் டுவெல்த்தில் எடுத்த குரூப்புக்கோ அல்லது நீங்கள் இப்போ சிஏ படிக்கக்கூடிய படிப்புக்கோ எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒன்றே ஒன்று தான், இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ணும். சார், டுவெல்த் முடிச்சுட்டு சிஏ பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டிகிரி முடிச்சுட்டு சிஏ பண்ணுறது பெஸ்ட்டா சார்? அதாவது டுவெல்த் முடிச்ச உடனே சிஏ பண்ணுறது பெஸ்ட்டா அல்லது பிஏ பிகாம் முடிச்ச உடனே சிஏ பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னா, டிகிரி முடிச்ச உடனே சிஏ பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா டுவெல்த் முடிச்ச உடனே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கிராஜுவேஷன் மூணு வருஷம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு நாலு மாதம் கோர்ஸை மட்டும் தான் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியுது. ஏன்னா நீங்கள் இப்போ புது ஸ்கீம் பிரகாரம் என்ன பண்ணணும், கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்மீடியட் எழுதுனாதான் நீங்கள் ஆர்டிகல்ஸ் போக முடியும், கரெக்டா இல்லையா? ஆனால் நீங்கள் டுவெல்த் முடிச்சுட்டு வரும்போது ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாலே என்ன பண்ண முடியும், உங்களால் ஆர்டிகல்ஸ் போக முடியும். ஸோ உங்க கூட வந்து ஒர்க் பண்ண போறது அல்ல ஃபவுண்டேஷன்ல ஆர்டிகல்ஸா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஃபவுண்டேஷன் முடிச்ச பையனா இருக்கும். உங்க நீங்க வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு நினைக்க, உங்களோட ஏஜ் கேப் எல்லாத்தையும் பாருங்க. கிட்டத்தட்ட லைஃப்ல ஒரு மூணு வருஷம் கிட்ட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால என்னோட அட்வைஸ் என்னது அப்படின்னு நினைக்க, கிராஜுவேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, கிராஜுவேஷனுக்கும் சிஏக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ சிஏ ஆகிறதுக்கு கிராஜுவேஷன் ஆகணும் அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் கிராஜுவேட் பண்ணுறது வந்து, கிராஜுவேஷன் பண்ணுறது வந்து உங்களுடைய செல்ஃப் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் காண்டது மட்டுமே தவிர, மற்றபடி வந்து இந்த சிஏ படிக்கிறது கிராஜுவேஷன் கம்பல்சரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். சார், இப்போ சிஏல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனால் கூட நாலுமே திருப்பி எழுதணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? பாதி பிள்ளைங்க இந்த சிஏ கோர்ஸ் எடுக்காததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்குது. சார், ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனால் எல்லாமே எழுதணுமே சார், என்ன ஆகிடுது போது? நீங்க எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த மாதிரி ஃபியூச்சர் நீங்க எதிர்பார்க்குறீங்க, நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் எங்க கொண்டு போட போது, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக கொண்டு போட போது, ஒரு பெரிய கம்பெனியோட சிஎஃப்ஓவாக கொண்டு போது, ஒரு ஆண்டர்பிரினராக கிரியேட் பண்ணது, ஒரு ஒரு லீடராக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் இது. இந்த கோர்ஸ் இந்த ஒரு சின்ன சேலஞ்சு கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் இந்த சேலஞ்சு இருக்கிறது வெறும் ஃபவுண்டேஷன்ல மட்டும்தான், இன்டர்மீடியட்லையோ ஃபைனல்லையோ அந்த இது கிடையவே கிடையாது. அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா இன்டர்மீடியட்ல வந்து ஒரு பாஸ் பண்ண சப்ஜெக்ட்ல 60-க்கு மேலேயும் எடுத்துட்டீங்கன்னா அந்த பேப்பர் திரும்ப எழுத வேண்டியது இல்லை, அது வெறும் ஃபெயில் ஆன பேப்பர் மட்டும் எழுதலாம். இதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனால் எல்லாம் எழுதணும். அட்லீஸ்ட் இந்த சின்ன சேலஞ்ச் கூட இல்லை அப்படின்னு நினைக்கி, அப்புறம் இந்த சிஏ கோர்ஸோட மரியாதை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம். ஏன் எல்லாமே படிச்சு பாஸ் பண்ணணும்னு வருவோமே, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டு அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதணும்னு ஏன் வரீங்க? அந்த கதையே வேண்டாம், ஒரே அட்டெம்ப்ட் முடிச்சுட்டு வெளில போறது பார்ப்போம், வாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம். சார், சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க மட்டும்தான் சிஏ கிளியர் பண்ண முடியும்னு சொல்றாங்க, ஏன் ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்கலாம் கிளியர் பண்ண முடியாதா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க டுவெல்த்ல படிச்சிருக்கக்கூடிய போர்டுக்கோ அல்லது அந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ்க்கோ சிஏ கரிக்குலம்க்கோ எந்த சம்மந்தமுமே கிடையாது, உண்மை அதுதான். ஆனா
நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபவுண்டேஷன்ல இருந்து வரது அதாவது சிபிஎஸ்சில இருந்து வரும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் நினைக்கி, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்றோம், ஃபவுண்டேஷன்ல வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி கொடுத்து நீங்க எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் எங்க இருந்தாலும் வரலாம். இதுதான் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் உண்டான ஒரு பெரிய வித்தியாசமே தவிர, மற்றபடி வேற சிலபஸ்லயோ எதுலயுமே வித்தியாசம் கிடையாது. உங்களோட நாலேஜ்லயோ உங்க ஸ்கில்லையோ எதுலயுமே வித்தியாசம் கிடையாது. உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு கூட முக்காவாசி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட்ல இருந்து வந்திருக்காங்களே தவிர சிபிஎஸ்சில இருந்து கிடையாது. சிபிஎஸ்சில இருந்து இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எல்லா ஊர்ல கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா முக்காவாசி பேர் ஸ்டேட் போர்டு மூலியமா தான் சி ஆயிருக்காங்களே தவிர சிபிஎஸ்சி கிடையாது. ஸோ சிபிஎஸ்சி ஒரு அட்வான்டேஜ் ஃபவுண்டேஷன் வரைக்கும் தான், அதுவும் கூட அதுக்கப்புறம் அவர்ல வந்து சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பண்ண முடியும். ஓகேம்மா?